கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடனாவே இருக்க மாட்டேங்கிற. ஏய் மலுவேட்டி, சீ, ஏய் ரெட் பிரிக், ரெட் பிரிக். குட் மார்னிங். ஏய் மண்ணுகட்டி பாயா, என்ன இது கையில காபி? இது எதுக்கு நீ எடுத்துட்டு வர? சர்வெண்ட் எல்லாம் செத்து போயிட்டானா? 20 வருஷம் வாயே பேசாத ஒரு சர்வெண்ட் இருந்தா அவள தான் அடிச்சு துரத்தி விட்டுமே. யார சொல்ற? நீ வைஃப் உன் மாமியா? ஓ, கரெக்ட்டா தான் சொல்ற. நல்ல ஆளியா நீ. காலையில எந்திரிச்சி இன்னும் பல்லு விளக்கல. அது மட்டும் இல்ல, பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல. பைப்ப திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஃபிரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் தி மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? மூணு ஃபேஸும் போயிருச்சு. மூணு ஃபேஸும் போயிச்சு. எந்த ஃபேஸ வச்சியான்றே நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு ஒரு மாப்பிளட் எப்படி பேசுறது தெரியல? இப்ப நான் எப்படி குளிப்பேன்? மாப்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. எது ஸ்விமிங் பூல்? அதுவா? சாக்கடை கொண்டாந்து ரூபி வச்சிருக்கான், கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்றைக்கு காலையில் போய் பாக்குறேன், ரெண்டு தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஐயோ, அதை நான் பார்க்க முட்டனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்ள, அப்பளோ வாட்டருக்கு போன் பண்ண 4 hours ஆகுங்கிறானே. 4 hours அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர் குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா 1 second தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்பளோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வருது. ஏ நாமாமா, வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க இருக்குங்க, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு சொல்ல வேண்டியதானே? ஐ கவர்மெண்ட் சர்வெண்ட், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? அவனையும் அவன் வைஃபையும் வேணா தெரு தெருவா பத்திட்டு போய் தண்ணி பிடிக்க சொல்லு. இவன் எதுக்கா என் வைஃபை கூப்பிடுறான்? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியன் சந்தோஷோட ஒரே வைஃப். கோன் பனேகா குரல் பத்தி அதெல்லாம் வேணாம். பேச்சு பேச்சோட இருக்கணும். திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? தண்ணிக்காக நீங்க நடுவு சண்டை போட வேணாம். நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சு வந்துறேன். குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே? ஐயோ, என்ன காலோட ஸ்டீல பிரெஞ்ச் ஆயில் எங்க போடா? கெட்ட கோ இன்சைட் கோ. அந்த வெண்குஷ்டக்கார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி, பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் செவன் கவர்மெண்ட் செவன் உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியன் இருந்தே ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கிறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா? நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கூட முடியா? சும்மா இல்ல, அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு கூட தான். நம்மளே லைன்ல நிக்க சொல்லுவானுங்களோ? சாச்சா, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா? குடத்தை கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவானுங்க. ஹோட்டல் மெட்ராஸ் லாரி கடையில் நிக்குதே. நான்சென்ஸ். தல்ல 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 போய் வந்து இல்ல. போய் யோ, போய் இப்ப வந்து கேளல. கண்டிப்பா வேணா வேணா வாங்கிடலாம். யோ, பணம் குடுக்கறவனா இங்க வச்சிருக்கா? போ யோ, முக்கார ரசனை போட்டுக்கிட்டு மூணு குடத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு வந்துட்டா. போய் என்ன போய் லைன்ல சொல்லியா? நான் தெரியுமா? பாரு. ஆமா பாரு, இது நாங்க பாக்காத பாரினா. போயா போவியா? வெள்ள பயம் கொடுத்து போவா? போவியா? கொஞ்சம் இல்ல பாரு சிஸ்டர், கொஞ்சம் தள்ளிங்க. யோ, நாங்க எல்லாம் லைன்ல இருக்கோம். நீ பெரிய இவன் மாதிரி நல்லா இருக்கா? பாய் அந்த பக்கம். ஐயா, சேய், சொந்த வீட்டுல அவங்களுக்கு எல்லாம் தனி லைன் போடுங்கப்பா. யோ, தூங்கிட்டு இருக்கா நகரியா? சும்மா ஒத்துக்கு போ 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 போ. இருப்பா, அட இருப்பா. யோ, தண்ணி காலியாச்சே, போயா. நிதே, தண்ணி இல்லையா? ஏமா போடா, ரைட் ரைட். அட போடா வண்டி எடு, ரைட். மாப்பிள்ளைங்க லூஸ் தரமா கத்துவானுங்களே. சிஸ்டர், 1500 கட்டணம் கூட கொடுத்துறேன். மாப்பிளைக்கு பாத்ரூம் இருக்கானுங்க, ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலயே வர முடியும். அந்த ஆள் அங்கே இருக்க சொல்லு. அம்மா, அட போவியா? எவ்வளவு வேணா தரமா? பணம் தீவிர காட்டுறியா? மூஞ்ச பாரு, மூஞ்ச நல்லா. லட்சுமி, மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் கொடுங்களே. நீங்க சும்மா இருங்க, யார பார்த்து பரிதாப பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல? இன்னைக்கு தானே முத முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு, இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க. வாங்க. தண்ணி திருட வேண்டிய இதான் நீ பாருல இருந்த லட்சணமா? தண்ணிய திருடுற, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. வந்துட்டாங்க. மாமா, என்ன மாமா தண்ணி? டேய், நீ என் வீட்டுல பிச்சு எடுத்து வளர்ந்தவன், நீ எனக்கு பிச்சு கொடுக்குறியா? போடா போடா. தண்ணி இல்லாம போனா ரணகலம் தான். வராம பாரு, உங்க அப்பா அண்ணக்கா அப்படி மாதிரி பல்லு கூட வளர்க்காம கிளம்பிட்டா பவுடர் பார்த்தா? ஏய் மாமா, மாப்ள மாப்ள, தண்ணி இல்லாம பாத்ரூம் குள்ள உட்கார்ந்து அப்புறம் எப்படி வெளியில? அப்படியே வா. ஐயா, இந்த மேட்டர் எல்லாம் உன்ட்ட கேட்டனா? ஒன்லி வாட்டர் தானே கேட்டேன். பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி காலி கொடுத்து அரைஞ்சிட்டு இருக்க, எங்க போச்சு வாட்டர்? இல்ல மாப்ள, கார்பரேஷன் தண்ணி தீந்துருச்சு. பின்னாடி ஒரு அடிப்பைப்பு இருக்கு, அதுல வாசர் போயிருச்சு. ஒரு வாசர் வாங்கி மாட்டி அடி அடி நடிச்சு கொண்டு வந்துடுறேன். அடி பம்பு, வாட்டர், கிரீஸ், செக்,
முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது? என் பெர்சனாலிட்டி என்ன ஆகுது? இதை பார், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ உடனே வீட்டுக்கு போய் கரண்ட், சர்வெண்ட், ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை. நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன். ஐயோ மாப்ள, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு பார்க்ல படுத்தீங்கன்னா அங்க நாய் இருக்கும், துரத்தி துரத்தி கடிக்கு மாப்ள. அவர் தொப்புள சுத்தி பாடா. ஐயோ, மூளையே இல்லாம மேல் மாடிய வேக்கண்டா வச்சிருக்காங்க அவங்க அப்பா. வீட்டுல டார்ச்சர் கொடுக்கறான், தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான். அடையார் பார்க்ன்றத பார்க் இல்ல மேன், அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போய் ஸ்டே பண்ண போறேன். சரி, நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்ட் ஆகும் மாப்ள. வண்டிக்குள்ள ஏறு மாப்ள. மாப்ள பக்கத்துல போன தண்ணி தீந்துச்சுடா. சரி, மூஞ்சில உருப்படியா இருந்தது, கண்ணு ஒண்ணுதான், அது என்னாச்சு? குத்திட்டார். குத்திட்டாரா மாப்பிளையாச்சே? சொல்லு அப்பா. நாங்களும் அதே ஹோட்டலுக்கு போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கு போன் பண்ணுங்க, அவங்க வரும்போது நாங்களும் வரோம். ஐயோ, அப்பனுக்கு அறிவே கிடையாது. போகடா. ஏய், இந்தா அம்மா சாப்பாடு போடுற, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கடி, அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காற்று, இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான். ஐயோ, நேரம் போறதே தெரியாதே. அன்பே, நீ எங்க இருக்க? என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா. ஆ, ஜெனிபரே தான். என்ன பிச்சைக்காரி மாதிரி கன்றாவியா இருக்கா? அம்மா போடுற வாரி வாரி சாப்பிடுங்க குஞ்சு. செல்லம், பண்ணிய கொஞ்சா சுத்தி பண்ணியா தெரியுது. மன்னம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே, ஏன் மறைக்கிற? நீ ஃபார்ம் பண்ண கல்யாணம் பண்ண போற? ஆமா. அப்ப வெளிநாடு தானே மருமனா போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல, குடிக்கல கவலை பண்ணிக்கா. ஆட்ரா, எனக்கு வேணாம். மாமனார் வீட்டு பாத்தியா? பார்த்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்க. வீடா? யமுனா நதி கரை ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. எங்க அப்பா அப்பா ஒரு 10-15 கார் நிறுத்தலாம் சொல்லு. கார் அதுக்கு, லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்குற ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கா? என்ன ஏத்துறாங்க, என்ன இறக்குறாங்க? அதான் பண்ணிய பண்ணிய இறக்குறாங்க. அப்பா, நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறவப்பா, குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன்னு இடம் போட்டு விக்கிறாங்க. ஐயோ, ஆனா அன்னைக்கு அவ கவுண்ட் போட்டு வந்தாலும் பேசும் போதே புளோர நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே, அப்பவே நினைச்சா அப்பவே கை கிளம்ப பிடிக்க வேண்டியதானே. நீ கூட சுத்தின கூறு கிட்ட போய் நீ, உனக்கு தெரியாத நாயப்பரா கண்டுபிடிக்க முடியும்? சரி விடுற. எப்படி இருந்தாலும் வெளிநாடு நாத்தம் முடிச்சவளா இருந்தாலும் ஆளு அழகா தானே இருக்கா, அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழவை. அழகுறதா லட்சணமா அழகு துளையா விடுறா. பண்ணி மேய்க்கிற போன போயிட்டு போற லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேய்க்கிற ஒரு விளக்கா இருக்கானா, அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாள், அவளை பேச முடிச்சிருவான். பெத்த அப்பையும் கூட பாக்க மாட்டேன், எப்ப பார்த்தாலும் மேய்க்கிற குடும்பத்துல பொண்ணு பாக்குறாடி. ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்கு. இந்த பொண்ணு வேணாம். அட பொண்ண கேளுற. டேய், அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. அப்பனைனா ஆ, ஏய் அப்பா அங்க பாரு, அவளோட அழகு. டேய், இதெல்லாம் தடியோட வரானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தானே பண்ணியா? ஐயோ, நான் ஒரு தப்பு பண்ணலப்பா, அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா? அதான் நான் பண்ண தப்பு. என்ன தனியா விட்டு போற? மாப்பிள்ளையா போய் புரியா? இரு, வந்து கவனிச்சுக்கிறான்.
என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன்? நான் தான் அவன் சம்பந்தி. யோ, இதுக்கு நீ லுங்கி கட்டாமே விட்டுருக்கலாம். அவுத்துறியா யோ, என்னயா ஸ்லம்ப கோஷ்டியா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? தேரா பண்றதுக்கா? தொலைச்சு போடுவ, போக. யாரையா விட போசுன்னு பேசி தீர்த்துக்கலாம். சாமான் செட்டலாம் உள்ள வைடா. என்னையா என்ன என்ன என்னையா பேசிக்கலாம்? என்னவா ஏயா, உன் பையன் என் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திதா விட்டுருவோமா? கல்யாணம் பண்ணி வைக்கதான் வந்திருக்கோம். ஆய மூடியா, உன் பொண்ணு தான் என் பையனை ஃபாரினர் சொல்லி ஏமாத்திருக்கா. ரெண்டுக்கு டேலி ஆயிருச்சு. 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா. பெரிய பெரிய ஆளுகளை நிக்கிறீங்க. என் பையன் வந்து சொன்னா உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா, அதனால தான்டா என் பொண்ண ஃபாரின் கரியா நடிக்க வச்சேன். உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. அம்மா இந்தால் கிட்ட என்ன வேணா பேச்சு. புரிய மாலியா? மாலியா வாங்கி மச்சான், போடு. புரிய சொக்காயா? புரிய நைனா? புரிய தாலியா? தாலி வாங்கி புரிய. கட்டியா என் கைதுல? தாலியில சிக்கிருக்கிற பாத்து தாலி கட்டிட்டு போட்டுருக்க. மாலியா, இந்த சந்தர்ப்பத்தை விட வர சந்தர்ப்பம் கிடைக்குமா? இல்ல இந்த மாதிரி சகப்பாத்தா வேற பொண்ணு உன்னால பாத்து கட்டி வைக்க முடியுமா? சரியா வராதுரா, கோபத்துல பண்ணி மேய்க்கு விட்டுருவாளுடா. டேய், ஏதோ பஸ் நிக்கு எல்லாம் பழகி போயிடு. ஏய், என் உயிரே போனா உன தாலி கட்ட விட மாட்டேன். அப்ப உயிரை எடுத்துறங்கடா. ஏதா இருந்தாலும் தாலியை கட்டலவன பண்ணி தொலைங்கடா, இல்லனா கல்யாணம் நின்னு போவோம். இல்ல யோ, துட்டு வாங்கல. அடியா மாரத்த அடியா. அடி அடி. ஏய் 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 பெரிய இடங்கிறதுக்காக 8 குட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு செனப்பண்ணி இருக்கு, ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். 12 குட்டி போடுவோம், அதையும் கொடுத்துறோம். ஆனா மாப்பிள, நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ, என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதே மாதிரி 7 மாசத்துல என் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஓகே மாமு, தயாரா இருங்க. வாங்கடா போலாம், வாங்கடா வாங்கடா. இன்னது சென்ட் சுமல் மாறுதே. இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே. என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல? ஏசி ரூமுக்குள்ள பன்னிக்குட்டி ஓடுறியா? இங்க பாருங்க மாப்ள, சென்டர் ஹால்ல ஒரு பன்னி பண்ணைய நடக்குது. இதெல்லாம் யாரு? யாரு இது? அன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாடை அடிச்சதியா? இல்ல, ஆனா நீ பக்கத்துல இருந்ததுனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா? நுடுமாவள, அதுதான் போயிருச்சுல. அதுக்கு போலாம் யா. ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா? பேட் ஸ்மெல் போகுதா? முதல்ல A1 ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு. கைய ஓடியா? ஏய், பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. எவன் அவன்? இதுக்கு அந்த பண்ணிகளே பெட்டர். சே, என்னடா எழுதி யார பார்த்து வேசக்காரங்க?
என்ன இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின்காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேஷக்காரங்கறியா? இப்பதான் தெரியுது உன் சுய உருவம்னு. இத பாருங்க, பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கலறிட்டு? நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதுக்காக தாலியும் கட்டியாச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். டா, என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டதா நாரி போயிட நாரியா? என்ன எங்கதை பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கையில அலைஞ்சது, கக்கூஸ்காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்குமா தட்டி வாங்கினது, பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? சரி, 1000 இருந்தாலும் நீங்க என் புருஷன், என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க, ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு. இல்ல, நம்ம கிட்ட 10 பண்ணிங்க இருக்கு. எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. மொத்தம் 20 பண்ணிங்க. இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா, ஒரு பண்ணி மேய்க்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணி இருக்க, பண்ணி கூட திருநாளாண்டி அந்த புத்தி உனக்கு வருது. இத பாருங்க, இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க கேட்டுக்கோ. ஆயந்திர சொல்லுவண்டி, மாநாடு போட்டு சொல்லுவேன். பண்ணி மேய்க்கிறவளே, பண்ணி மேய்க்கிறவளே, பண்ணி மேய்க்கிறவளே. என்ன தங்கச்சு, இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. சரி, நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு பொம்பளை கோவம் வராதா? பண்ணி மேய்க்கிறதுனா அவள கேவலமா? மாப்பிள, ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா? மாப்பிள, எந்த தொழிலா இருந்தானே? இந்த பாரு, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்படி உனக்கு கருப்பு பணி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளப்பணி வள. ஒரு வெள்ளப்பணியுடைய கறி 1 கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு? 70 ரூபாய். ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட 200 கிலோ. 200 × 70 14000 ரூபாய். ஒரு பண்ணிக்கே 14000னா ஒரு பண்ணி பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதத்தான இன்னைக்கு 5-star ஹோட்டல்ல 3-star ஹோட்டல்ல மாறி மாறி வந்து வாங்கிட்டு போறாங்க. கொஞ்சம் நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இனிமேலாவது தங்கச்சி பேச்சு கேட்டு வாழ்க்கையில உருப்பட வழி பாரு. மாப்பிள, அவளுக்காக கிடையாது, உனக்காண்டி வேணா நான் அவ கூட சேர்ந்து பண்ணி மேய்க்கிறேன். என்னங்க, இப்பதான் நீங்க என் புருஷன்? சரி சரி சரி, இதெல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. நடு ரோட்ல லாரிய நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க. இதென்ன ஸ்லம் ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம். என்னமா இது? கார்ப்பரேஷன் போன் பண்ணுமா? எல்லாத்தையும் கம்பியா வச்சிருவாங்க. என்ன மாதிரி டீசென்ட் பீப்பிள் இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபெலோஸ் எல்லாம் இருக்க கூடாது. இந்த தொழில் பண்ணனா நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போம். போகல, என்ன பண்ணுவா? டாப் கியர் போட்டு தூக்கி இருக்கடா பாப்போம். சோத்தங்கை வச்சாலே நாத்தம் தாங்க முடியாது. பீச்சங்கை வரியா? நல்ல ஐடியா, மேயர்ட்ட இது விஷயமா பேசுறேன்.
என் பொண்டாட்டி சரியான ஆம்பளை இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்களா. நானே முடியாம தான் அவன் சொல்றது இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் இருக்க வரைக்கும் என்ன விட்டு வாங்க அன்பை முறிக்கும். இனிமேல் முறியறது நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு? ஒரு கிலோ கூட ஜெனிப்பர். கூட்டடிச்சுக்கிட்டு She's not my wife. Ah. My wife is there. Ayyo, ma purusha angadi. My husband is there. Ada paavi ga. Asikama illa, vekkama illa. Ma purusha indha edathukku vittu kuduthiya. Ma ponnatte nee kai maatti adhi. Ma, what else she's having? Come on, let's go. Dai, valila pogura. Dai, enna ra purusha munnaadi maatti kootta adikringa? Poduga. Enna nadakudhe theriyala da. Ayyo. Paari drinks la waste a podeda paavi ga. Paavi maatla da adikka vechirukinga. நிக்கால ஓடு. ஐயோ பண்ணி பார்த்தீங்க, வந்து ஃபாரினர்ஸ் அடிக்கிறாங்களே. இனிமேல் இந்த மாதிரி கிளப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்க கூடாதா? இதுக்கெல்லாம் டேபிள் சேர் வர அடி திம்சம் பண்ணிடுற பாரு. ஐ தல தல ஐ ஐ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தி வாஸ் ஹோட்டலே அட பாவிகள ஓடாதீங்கடா. இங்க வந்து சொல்றா என்ன கேக்குறா? போறீங்க? டோன்ட் கோ, ஸ்டே கூல். ஐ இந்த பார், இனிமே நீ இந்த மாதிரி கிளப்பே நடத்த கூடாது. அத மீறி நடத்துற என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை உசுரோட வச்சு கொளுத்து போய் ராஸ்கல். ஆடி போ. அட பாவிகளா, புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா. அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க? என் கிளப்பு புல்ல அடிச்சு உடைச்சிட்டீங்களா? நாளைக்கு வர்றேன்டா, இந்த சந்தோஷ் யாருக்குற காட்டுறடா. டேய் ரெட் பிரிங், மண்ணை கட்டி வெளியே வாடா. நீ வரமாட்டடா, நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ணா அது ஆள் வச்சு அடிக்கிறேன். எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன். நீ நடா, நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாம் ஒரு மூஞ்சா. ஏய் என்ன மல்லா, ஆகாட்டியா? ஆகாட்டு, ஆகாட்டு. வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டே போல இருக்கு. சேய் நல்ல வேலை, சுட்டிருந்தீங்கன்னா அம்பான்னு கூப்பிட வாய் அகூரமா கிழிஞ்சிருக்கும். அப்படியா? கமெண்ட் அடிக்கிறேன். எந்திரியா எந்திரியா, ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது. எந்திரி, ஓவர் வெயிட் எந்திரியா. என்னமே நினைச்சிட்டு இருக்க, எங்கிட்ட டபுள் கேம் பிளே பண்றியா? டைரக்டா என் கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா? உன் பையன் அந்த கருப்பு ஓனனையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா? நீயே அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமாயா, போய் பாரு. இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப்பு. ஏன் அப்படி பண்ண? இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற? என்னமா இப்படி பேசுறீங்க? நேரா போற, எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிற, மொத்த குடும்பத்தையும் கால் வந்து மாட்டி வைக்க சொல்றேன். ஃபாலோ மீ. அதுலயும் ஒரு டேஞ்சர். என்னமா அவளே? எல்லாம் ஸ்லம் பீப்புள், ரவுடி எலிமெண்ட்ஸ். போனோம்னா பெண்டை கழட்டிடுவானுங்க, நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே. அடியாள வச்சு அடிப்போம். அத்தனை அடியாலும் சரி, இவன் ஒரு ஆளும் சரி, யாரு? நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே, டாடா சஃபாரி சைஸ்ல. சின்னமாவளி சொல்றீங்களா? அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும் பின்னாடி. கூப்பிட இறங்கத. யோ வாயா, சின்னமாவளமா பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை. இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம். ஒற்றுமை. இது
நான் சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். என் கிளப்ப அடிச்சு நொறுக்கிட்டு இவன் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதை வேடிக்கை பார்க்குறியா? கூப்பிடுமே அந்த பண்ணி பற்றி வத்தல் முறுக்கு பற்றி எல்லாம் வெளியே கூப்பிடியா? ஆ, எல்லாரும் வெளியே வாங்கடா, இல்லை நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன். இங்கே இருக்கிற தைரியத்தில் தான் சவுண்டே விட்டேன். உன் பேர் உண்மையிலேயே மண்டாங்கத்தியா இருந்தா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா பா. இனி என் ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் தூக்கி போடுறான், உயிரோடு இருக்கும்போதே ஒரு கொல்லி வைக்க பார்க்குறா, நீ பார்த்து சும்மா நிற்கிற. வைப்பான் வைப்பான். என்னே எதுக்கு நான் மாப்பிளையோட கிளப்ப போய் அடிச்சு வருங்க? நீங்க மரியாதையா அவர் கால் உள்ளது மன்னிப்பு, கால தூக்கு மாப்பிள. டேக் இட். நான் ஐயா அவன மன்னிப்பு கேக்கணும். மரியாதையா அந்த வெண்குஸ்த காரண ஏன் கால வந்து மன்னிப்பு கேக்குறான்? ஓ ஐயாட, உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது. இந்த பா, ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல, ரோட்ல கண்டடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க. கெட் பேக். ஒரு பத்த தள்ளி நின்னு பேசு. போ. என்ன இது புலி வேஷம்? சண்டை ஆரம்பிக்க தானே வீடு கட்டிட்டு இருக்கேன். வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. மாமாவையா உதச்சு?